அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை நம்ம உற்சாகமாக அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வெடி வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வெடி சத்தத்தை கேட்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே பக்கத்தில் ஒரு சின்ன வெடி வெடிச்சது அப்படின்னா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காட்சிகளும், பெரியவங்களே வெடி வெடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழலும் இருக்குது. ஏன்னா நம்ம காது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அந்த டெசிபிளை தான் தாங்க முடியும். ஆனால் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை இந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 35 நாளாக அந்த குழந்தைங்களும் பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களும் ஊனமுற்றவர்களும் நோயாளிகளும் இதே சத்தத்தை கேட்டு 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 அவங்க காதில் ரத்தம் வந்திருக்குமா இல்லையா? ஏன்னா அவ்வளோ ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடந்திருக்கு, தரைவழி தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அல்ஷிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையை ஒட்டு மொத்தமாக தகர்ப்பதற்கான பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐடிஎஃபினுடைய ஆக்டிவிட்டியால் அங்கே ஐசியூவில் இருந்த 2 பிறந்த குழந்தைங்க வந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் இறந்து போயிருக்குங்க. 40 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இங்கே பிறக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஆனால் இந்த 40 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை. தினந்தோறும் காசா ஏரியாவில் மட்டும் 40 குழந்தைங்க பிறக்குதுங்களாம். அப்போது அந்த 50,000 கர்ப்பிணிகள் வந்து இருக்காங்க. அந்த 50,000 கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த நாளுக்கு அவங்களுக்கு டேட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த 35 நாட்களும் போருக்கு நடுவே வந்து அந்த குழந்தைங்க பிறகுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான முதலுதவி, அந்த தாய்க்கு தேவையான முதலுதவி அப்படிங்கிறது கிடைக்கல. ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது, மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நர்ஸை சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தில். இது எவ்வளவு கொடுமையான ஒரு செயல். ஒரு எலும்பை மூட்டுவதற்கு அவங்க செய்யக்கூடிய வேலையாகட்டும், அறுவை சிகிச்சை அனஸ்தீசியாவே கொடுக்காமல் நிறையா குழந்தைகளுக்கு செய்யும் போது அவங்க மரணமடைகிறாங்க அப்படிங்கிற செய்திகள், இப்படி மயக்க மருந்து இல்லாமல் மருத்துவமனைகளில் தொடர்ந்து மருந்து பற்றாக்குறை வரக்கூடிய எய்டையும் தடுத்து நிறுத்தக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் இப்படி போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது, சர்வதேச பாதுகாப்பு அப்படிங்கிறது தோல்வி அடைந்து விட்டது. சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பைசல் பிர் பர்கான் அப்படிங்கிற நபர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஐநா முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சிருச்சு, ஐநா வந்து மக்களை பாதுகாக்க தவறிருச்சு, சர்வதேச சமூகம் இஸ்ரேலை கணக்கில் கொள்ள முடியாவிட்டால், அப்படி ஒரு நாடு இருக்குது அவங்க செய்யக்கூடிய அட்டூழியத்தை நீங்கள் கேட்க முடியலன்னா நாங்கள் ஒரு செய்தி கூடிய விரைவில் சொல்லுவோம், அது அகில உலகத்திற்கும் ஒரு பெரிய அச்சமூட்டக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தியாக பதிவு செஞ்சுருக்கார், மிரட்டல் விடுத்திருக்கார். சவுதியினுடைய எஃப்எம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க, திறமையான முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை ஒன்று கொடுத்துருக்காங்க. எதை? சவுதி அரேபியாவில் நடந்த அரபு நாடுகளுக்கான உச்சி மாநாடு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டோட பதிவு செய்கிறாங்க. பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும், சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் காசாவில் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. போர் நிறுத்தம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிறத அந்த தீர்மானங்கள் வலியுறுத்தி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கு இந்த எஃப்எம். துருக்கியிலிருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வருது, மோதலை முடிவுக்கு கொண்டு வர காங்கிரீட் தீர்வு தேவை. எப்படி நம்ம சுவத்தில் வந்து காங்கிரீட் போட்டு ஒரு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு காங்கிரீட் தீர்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எர்டோகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு துருக்கியினுடைய அதிபர். லண்டனில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்குங்க. அந்த போராட்டத்தை பார்க்கவே ரொம்ப ஆர்ப்பரிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க பாலஸ்தீனத்தினுடைய கொடிகளை தாங்கி லண்டனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறத வலியுறுத்தி கிட்டத்தட்ட 300,000 மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎனில் இருக்க யூகேயில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே வலதுசாரி ஆதரவாளர்கள் தான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி பார்த்துருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே. அதனால தான் வலதுசாரி ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யூகே கவர்மெண்ட் பார்த்துட்டு ஆடி போயிடுச்சு. ஏன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பதவியவே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு, அவர் ஒரு லாயர் அவர். ஸோ இப்படி வந்து பெரிய அளவிலான, அது வந்து ஐசிசியில் வந்து ஒன் ஆஃப் த லாயராக இருந்தார் அவர். ஐசிசி மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ரைம் கோர்ட் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அவர் லாயராக இருந்தார். ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப ஷாக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு, யூகே கவர்மெண்ட்டு. என்னன்னா நம்ம வந்து ரிஷி சுனக் நேரடியாலாம் போய் இஸ்ரேலில் போய் சந்திச்சுட்டு வந்தார்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுஎன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய அளவில் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அடுத்த ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கும். அதற்கு காரணமாக இருக்க போகிறது இந்த இஸ்ரேலிய ஆதரவு தான் அப்படிங்கிறது யூகே கவர்மெண்ட் வந்து உணரும் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக புரியக்கூடிய செய்தியாக இருக்குது. இஸ்ரேல் இராணுவத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈரானை தவிர இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டார். ஈரானில் இருக்கக்கூடிய அவருடைய பிரசிடென்ட் வந்து ரைசி அவர்கள் தான், இந்த இப்ராஹிம் ரைசி, அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சியோனிச ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஆட்சியாளர்களுடைய இராணுவம் நடத்தக்கூடிய அப்பட்டமான போர்க்குற்றம் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், சியோனிஸ்டுகள் வந்து இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதையும், பொருளாதார உறவு அப்படிங்கிறது அரபு நாடுகள் இந்த இஸ்ரேலோட வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்து இப்ராஹிம் ரைசி பேசியிருக்கார். நிறையா இடங்களில் பேசியிருக்கார். முதல்ல வந்து அந்த சவுதி அரேபியாவில் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி, அதற்கு பிறகு சவுதி அரேபியாவின் அந்த உச்சி மாநாட்டில் பேட்டி, அதற்கு பிறகு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. அல்ஷிஃபாவினுடைய மருத்துவமனையின் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் அப்படிங்கிறது முதல்ல வந்து அங்கங்கே பில்டிங்க்கு வெளியில் நடந்தது. அந்த பில்டிங்கை வந்து கட்டமைச்சு பிரிட்டன் காலத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்ரேலும் அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணும்போது அவங்களும் அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எகிப்து அந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்கு. இப்படி அல்ஷிஃபா வந்து பல்வேறு கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு உள்ளான ஒரு பெரிய மருத்துவமனை. நிறையா பிளாக்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய 10,000-க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவருடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஹமாஸினுடைய சுரங்கங்கள் இருக்குங்கிற பொய்யான குற்றச்சாட்டையும் நல்ல கிராஃபிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு நபர்களாக நல்ல ஆர்கிடெக்ட்லாம் வச்சு மேப் போட்டு இஸ்ரேல் பரப்பின அந்த வதந்தி அப்படிங்கிறதன் காரணமாகவும் தொடர்ந்து அல்ஷிஃபா மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர் தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தாக்குதல் நடத்தலைன்னு இஸ்ரேல் மறுத்தாலும் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத யார் சொல்கிறான்னா, அந்த அல்ஷிஃபாவினுடைய மருத்துவமனையினுடைய டைரக்டர் அண்டு முகமது அபு ஷல்மியா, அவரோட சேர்ந்து சுகாதார துணை இயக்குனர் லூசப் அபு அல்ரீவ் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீரங்கி மூலியமாக எங்கள் மேத தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலிய ஸ்னைப்பர்ஸ் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி எங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் சுட்டிருக்காங்க. இப்படி நாங்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கான வேலையை அல்லும் பகலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் செய்யக்கூடிய செயல்கள்ங்கிறது மனித சமூகத்திற்கு எதிரானது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு எங்கே 160 குழந்தைகள் அப்படிங்கிறது மரணம் அடையுது. உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் வார் நடக்குது. அதில் இருந்த நிகழ்வை விட ஏகப்பட்ட போர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ரேஷியோ ஹையாக போனது வந்து இந்த முறை தான். இது 35 நாட்கள் போரில் ஒரு நாளைக்கு 160 குழந்தைகள் மரணம் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை வாழவே கூடாது அப்படிங்கிறதுக்கான பெரும் நோக்கத்தோடு இஸ்ரேல் அரசு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கார் அட்டாக், அதாவது லெபனானில் ஒரே ஒரு கார் அட்டாக் பண்ணி 3 குழந்தைகள் ப்ளஸ் வந்து ஒரு பாட்டியை கொலை செய்ததனுடைய விளைவு. அடுத்து ஹிஸ்புல்லாவும் இந்த போரில் முழுக்க முழுக்க இறங்கியிருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா 2வது டைம் பேசும்போது ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். அது உலகம் முழுவதும் பப்ளிஷ் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் லைவ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசும்போது சொல்ல விஷயம் அப்படிங்கிறது, நாங்கள் இன்னும் முழுசாக போரில் இறங்கலை. அப்படி நாங்கள் முழுசாக போரில் இறங்கினோம் அப்படின்னா இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஹிஸ்புல்லா சைட்லேருந்து புர்கான் ஏவுகணையினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் சைடில் இல்லை ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஒரு நடத்தின ஒரே ஒரு அட்டாக் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ்ரேலுடைய தெற்கு இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதுதான் நடந்த அட்டாக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்காப்பு நடவடிக்கையாக மட்டுமே வந்து ஹிஸ்புல்லா இப்போதைக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு அரசியல் கட்சியாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் வந்து சில விஷயங்களில் முடிவெடுத்திருக்கோம், அதே நேரத்தில் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிப்போங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். அல்குட்ஸ் மருத்துவமனையும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. 14,000 பீப்புள் வந்து அங்கே மரணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. பீரங்கி குண்டு வீச்சுகளாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அல்குட்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இங்கே பியாசி பாலஸ்தீனுடைய ரெட் கிரசன் சொசைட்டி வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்டாகவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பாலஸ்தீனுடைய நலன் கருதி இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒட்டுமொத்தமாக 56 நாடுகளுடைய பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதனுடைய தீர்மானம்னு ஒன்று வெளியில் வரும்.
கடைசியாக இதுதான் வரைவு அப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கி தான் நம்ம அடுத்து செயல்பட போகிறோம் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு தீர்மானம் ஒன்று இந்த உச்சி மாநாட்டின் தொடர்பாக ஒரு தீர்மானம் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது காசாவுக்குள் எய்டு போக அனுமதிக்கணும், இதை எகிப்து அனுமதிக்கணும், அதே நேரத்தில் இந்த உடன்படிக்கைகள்லாம் தூக்கி போடுங்க, ஆபிரகாம் உடன்படிக்கைலாம் இஸ்ரேல்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ எகிப்தினுடைய அதிபர் அப்துல் எல்சிசி அவர் இதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை அமெரிக்கா வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். தொடர்ந்து அமெரிக்கா தான் போர்க்குற்றவாளி அப்படிங்கிறதும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து போருக்கான தூண்டுகோலாக இருக்காங்க இஸ்ரேலுக்கு, இல்லாட்டி இஸ்ரேலெல்லாம் தனித்து இந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. தற்காப்புக்கான போர் அப்படிங்கிறதா இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயத்தை இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நிலத்தை ஆக்கிரமித்தவங்க அவங்க தான், தொடர்ந்து இங்கே அந்த அலெக்சா மசூதிக்குள்ளே செருப்பு போட்டு நடந்தவங்க அவங்க தான், தொடர்ந்து மக்களை துன்புறுத்தினவங்க அவங்க தான், வீடுகளுக்குள்ளெல்லாம் இஸ்ரேல் இராணுவம் இரவு பகலாக வந்து உள்ளுக்குள்ளே திடுத்துப்புன்னு வந்து உள்ளே நுழைஞ்சு சோதனைங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய லிஸ்ட் எடுத்து, குழந்தைகளுடைய லிஸ்ட்டு, பெரியவங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து 7000 பேரை மனித கடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் இராணுவம் தாங்கிற குற்றச்சாட்டையும் இந்த இடத்துல பேசப்பட்டது. அதுவும் தீர்மானங்களில் வந்திருக்கு. ஆக்கிரமிப்பு அரசனுடைய காட்டுத்து மிராண்டித்தனமான மனிதாபிமானமற்ற படுகொலை அப்படிங்கிற கண்டனத்தை இந்த தீர்மானம் பதிவு செஞ்சுருக்கு. இதுதான் இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள். அடுத்ததாக துருக்கியினுடைய எர்டோகன் இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதற்கு பிறகு மீட்டிங்கில் பேசின விஷயத்தை நேற்றே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அது பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துக்குவாங்க. எல்லா தலைவர்கள் பேசினதையும் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம. துருக்கியினுடைய எர்டோகன் அதுக்கு பிறகு வந்து பேசினது அப்படிங்கிறது ஹமாஸை போராளிகளாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அதை தீர்மானமாக கொண்டு வரணுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. 1967 பாலஸ்தீன எல்லை இருந்ததில்ல, அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை மறுபடியும் உருவாக்கணும், அதாவது ஹமாஸினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய ரிவர் டு சி, அதாவது ஜோர்டானுடைய நதியிலிருந்து ஆரம்பித்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் வந்து அவங்களுடைய பழைய எல்லை அப்படிங்கிறத மறுபடியும் திருப்பி கொடுக்கணும் பாலஸ்தீனத்தினுடைய ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ரெண்டு குழந்தைங்க இறந்து போச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அதற்காக வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளும் யூஎன்னும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையும் இது தொடர்பாக தொடர்ந்து குழந்தைகளுடைய மரணத்தில் யூனிசெஃபினுடைய கேத்ரின் அவங்க தொடர்ந்து வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாயாக இந்த இனப்படுகொலையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற வருத்தத்தை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய நிலைக்கு ஐக்கிய நாடுகள் சபை தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஐநா சபை எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்குது. இவ்வளோ பெரிய சபை வச்சுருக்காங்க, 193 மேற்பட்ட நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஐநாவுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை, அப்படி பவர் இருந்தது அப்படின்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இந்த போரை நேரம் நிறுத்தி இருக்கணும்ல. அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை ஒரே ஒரு நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னா அந்த நாடு அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவிலே வச்சுக்கலாமே, எதுக்கு இவ்வளவு நாடுகள் உறுப்பினராக இருக்கணும், இவ்வளவு நாடுகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு எதுக்கு ஐநா சபை சொல்லணுங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல கேள்விகளாக கேட்க வேண்டியது இருக்குது. ஜோர்டானுடைய பிரசிடெண்ட் அப்துல்லா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மௌனமாக நாங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கிறத வெறும் விரட்டல் துணியில் மட்டுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத நடக்கிறத அங்கே நடக்கிறத பார்க்குறது எங்களுக்கு கவலையாக இருக்குங்கிற வெறுமன வார்த்தை போராக மட்டுமே அவருடைய பேச்சின் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விஷயத்தில் அமெரிக்காவும் போர்க்குற்றவாளியேங்கிறத தொடர்ந்து அமெரிக்காவை நோக்கி இந்த உச்சி மாநாடு வந்து திரும்பியிருக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் போர் நடத்திக்கிட்டு இருக்கு, ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா தான் இவ்வளவு தூரத்துக்கு காரணம். ஸோ கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டியவனை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பெரிய காரணத்தை முன்னிலைப்படுத்தி குற்றவாளியாக போர்க்குற்றவாளியாக அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது இந்த அரபு நாடுகளுடைய உச்சி மாநாடுங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் அவங்க ஒரு இப்போது எப்படி வந்து நம்ம அமெரிக்கா வெளியுறவுத்துறை பிளிங்கன் வந்து நாடு நாடா போய் அரபுலக நாடுகள் மத்தியில் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10-page டாக்குமெண்ட்டை நோக்கி எகிப்தினுடைய சீனாய் மலையை நோக்கி நகர்த்துறதுக்கான பெரிய பிளானை, போர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடு நாடா போய் அமெரிக்காவினுடைய பெருமையையும் அமெரிக்காவினுடைய வலிமையையும் நிலைநிறுத்திட்டு வந்து ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைக்காக வந்தாரோ, அதே மாதிரி ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகிய அனலீனா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லேடி, அவங்க தொடர்ந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க, அதற்கு பிறகு வந்து யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு, இங்கே இஸ்ரேலுங்கிற ஒரு ஸ்டேட்டு, இது ரெண்டு தான் எங்களுடைய கோட்பாடு. ஸோ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கணுங்கிறத நாங்கள் சொல்லலை, அதே நேரத்தில் சரியான தீர்வுக்கான சுற்றுப்பயணத்தை நான் எடுத்திருக்கேன், சரியான தீர்வை நோக்கிய ஒரு பயணமாக இது இருக்கணும், இந்த போர் முடிவில் வந்து ஒரு நல்லாட்சி வந்து ரெண்டு பக்கமும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஏற்பாடு அப்படின்னு.
அப்படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் புதிய பிரதமர் உருவாகிறதுக்கு ஜெர்மன் வந்து விரும்புதா என்னன்னு தெரியல. இந்த கேள்விகள்லாம் இவங்களுடைய ஸ்பீச்சை வந்து படித்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. IDF நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக்கு ஏவுகணைய இடைமறுக்கக்கூடிய கருவியையும் பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இஸ்ரேல் அமைதியான ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. தெற்கு இஸ்ரேலில் மட்டும்தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இங்கே ஹிஸ்புல்லாவும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான சேதங்கள் அப்படிங்கிறது இல்லை. வெஸ்ட் பேங்க்லையும் டோட்டலாக வந்து இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இருக்காங்க. அதோடு சேர்த்து IDF தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பில் ஏற்கனவே அவங்களுடைய இராணுவம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இருக்கு இடம் வெஸ்ட் பேங்குங்கிறது ஒரு வித்தியாசமான ஏரியா. எப்படின்னா குன்றுகள் அதிகமாக இருக்கக்கூடிய குன்றுகளும் நிலப்பகுதியும் மாறு மாறி வரும். அப்போது அந்த இடத்துல போர் புரியுறதுங்கிறதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வெஸ்ட் பேங்கில் வந்து அதிகமான அளவில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அங்கங்கே தான் வீடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து ஆக்கிரமிப்புகள் நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் தான் 60% வெஸ்ட் பேங்கில் வச்சுருந்தாங்க நிலப்பகுதியை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேல் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நகரத்தை அவங்க பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே அவங்க செஞ்சுட்டாங்கிறது தான் இந்த செய்தியின் மூலிமா வச்சிருக்கக்கூடிய கருவிகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. ஏர் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கான வான்வெளியிலேயே அதை தட்டி தூக்குறதுக்கான எல்லா வேலையுமே இஸ்ரேல் வந்து பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஐநாவுக்கான ஒரு தீர்மானம் ஒன்று மறுபடியும் முன்னாடி வந்து விழுந்திருக்கு. ஏற்கனவே ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானம் 2 தோற்கடிக்கப்பட்டது. சீனாக்கு முன்மொழிந்த தீர்மானம் சபைக்குள்ளேயே போகலை, பெட்டிஷன்லேயே வந்து தோற்கடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், UK உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து வந்து ஐநாவில் போர் நிறுத்தத்திற்கான தீர்மானங்கள் வைக்கும்போது அதை தோற்கடிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி வந்து 10 உறுப்பினர்கள் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க ஒரு பெட்டிஷனை வந்து மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. அந்த பெட்டிஷன் யார் போட்ட பெட்டிஷன்னா மால்டோவினுடைய தூதர் வனேசா பேசியர் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் போர் நிறுத்தத்திற்கான உடனடி தீர்வை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது இந்த 10 உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுபடியும் சபையினுடைய ஓட்டுக்கு போகும். அதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதற்கு பிறகு போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு உருவாக்குமா இல்லை மறுபடியும் வீட்டவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவை நோக்கி நகருமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. ஸோ தீர்மானங்களுக்கு ஆதரவாக 120 நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்தாலும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ஐநா நகரலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ஐநாவினுடைய செயல்பாடாகட்டும், ICC இன்டர்நேஷ்னல் கிரைம் கோர்ட்டு வச்சிருக்கக்கூடிய பெட்டிஷன் ஆகட்டும், அங்கிருந்து வாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுமோ அதையும் கொடுத்து ICCலையும் இன்டர்நேஷனல் கிரைம் கோர்ட் சர்வதேச நீதிமன்றங்களும் விசாரணைக்கு சில விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த பெட்டிஷன் ரிலேட்டடாகவும் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி வந்து ஐநாவினுடைய தோல்வி முகம், அதை தாண்டி வந்து ICCயினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளின் காரணமாக ஒரு போர் குற்றவாளியாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கூடிய விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல் மூலியமாக தெரியுது. இதெல்லாத்தையும் தாண்டி ஏகாதிபத்தியமும் காலனி ஆதிக்கத்திலும் சிறந்து விளங்கிய வல்ல அரசு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இது எல்லாத்தையும் தகர்த்து மறுபடியும் நான் தான் பெரியாள் அப்படிங்கிறத நிரூபிக்கப் போகுதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் ஆச்சரியக்குறியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதை அடுத்த கட்ட அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.